கழுகுமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. பூவா கோபி போகணும்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்குள்ளதான் நம்ம சவணர் கடவே இருக்கு. அதெல்லாம் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டூ வீலர்ல வந்தீங்கன்னா ரொம்ப தூரம் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நாங்க மதுரையில இருந்து டூ வீலர்ல வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் பயணிச்சு வந்திருக்கோம். புகையில் துறையில இருந்து போர்டு வச்சிருக்காங்க, பாலம் போட்டிருக்காங்க. வந்து நாங்க இங்க இருந்து நடந்து போறோம். இப்ப சார் ஏற ஆரம்பிச்சுட்டாரு. சார் பின்னாடி நானும் ஏற ஆரம்பிச்சிட்டேன். படி ஏறி போடு. படி ஏறி வந்தோடனே வெறும் பாறையான பாதைதான், படி இல்லை. இதுக்கப்புறம் படி கட்டியிருக்காங்க. திருப்படி படி ஏறுது. கல்லூரியில் வெட்டியிருக்காங்க. வேற கம்மியாக வெட்டியிருக்காங்க. அப்படியே ஏறி இங்கே வெளியே ஏறி அங்கே போகணும். இது டாப் பாயிண்ட் ரிவ்யூ. நிறைய தண்ணி இருக்கு. இங்கே வேலி போட்டிருக்காங்க. இது வந்து பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு. உடனே ஏறி போகணும். சார் ஏறி போயிட்டுருக்காங்க. கேட் போட்டிருக்காங்க. நாங்கள் வரும்போது ஹோட்டலில் இருக்கு. இந்த கேட்ல இருந்து அப்படியே டர்ன் பண்ணோம்னா கீழே படி. இந்த படியில இறங்கி அப்படியே படி இறங்கி வரணும். முதல்ல ஏறணும், இப்போ இறங்குறோம். ஏறி ஏறி இறங்க முடியாது. வேலை இதுக்கு மேலே இன்னும் ஏற வேண்டியது வேற இருக்கு. இதுலையுமே கீழே இறங்கி வர்றோம். இங்க வந்து கல்லால கட்டிடலாம். படி கட்டிட்டாங்க. இங்க வந்து பெரிய லெவல்ல கோவிலே அமைச்சு இங்க இருந்திருக்காங்க. இங்கேயுமே படி ஏறணும். ஒரு நேரம் இறங்கணும், இப்ப ஏறோம். இங்கதான் சிப்பர் இருக்கு. தெரியும் நினைக்கிறேன். திருப்பிங்க நிறைய சிரிச்சிட்டாங்க. இப்ப அதனாலதான் தொழில் துறை வந்து வாட்ச்மேன் போட்டிருக்காங்க, கேட் போட்டிருக்காங்க. நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்னர்ஸ் வந்தாங்க, ஒரு லேடி ஒரு ஜென்ஸ். ஏறி வந்தாங்க. நாங்கள் கீழே இறங்கி வந்தோம். இந்த டாப் பாங்க வியூ நல்லா இருக்கும் சொன்னார் சாரு. அதையும் எடுத்து காட்டுறேன். இவ்வளோ சொல்றதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் எதிர்பார்க்கறதுனா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போய் பார்க்க வாய்ப்பு இருக்காது. நாங்கள் எடுத்து போடுறத நீங்க முழுசாக பார்த்து உங்களை ஒத்துழைக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன நப்பாசை தான். பாருங்க மக்களே, எப்படின்னா சிற்பம் பண்ணி கோவில் அமைத்து இருந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த கோவிலுடைய வரலாறு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வந்து குடவரை சாமி ஒன்று இருக்கு. விநாயகர் பூஜை தண்ணிகள் வெளியே வர்றதுக்கு அளவுதான் பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோயிலோட டாப் பாயிண்ட் பார்த்தீங்களா. கழுகுமலை வரலாற்று குறிப்பு. நம்ம பிள்ளையார் கூட பார்த்தாச்சு. கேட்ல இருந்து வெளியே வந்தோம்னா இங்கிட்ட வரணும். ஆப்போசிட்ல வந்தோம்னா இங்க ஒரு சமணர் படுகை இருக்கு. அதான் பார்க்க போறோம். படி ஏற போகிறோம். இதெல்லாம் வெள்ளையும் காவியும் வர்ணம் பூசிய படிக்கட்டல். இதெல்லாம் சிமெண்ட்ல கட்டியிருக்காங்க. இங்க ஒரு கேட் இருக்கு. கூட்டிருக்கு.
கிளம்பி போயிட்டு இருக்கோம். காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 4-5 மணி வரைக்கும் இருப்பாங்க. நீங்க இங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைம் பிளான் பண்ணி வாங்க. இங்கேயுமே சமணர் பள்ளி என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கறது வந்து போர்டில் போட்டிருக்காங்க, அதான் பார்த்துட்டு இருக்கோம். மகாபலிபுரத்துக்கு முன்னோடி இவங்க தான் அப்படின்னு தாராளமாக நெல்லு நினைத்து சொல்லலாம். பாருங்க சிற்பங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த சமணர் படுக்கைகளில் இது ரொம்பவும் வித்தியாசமான ஒரு இடம். ஜூம் பண்ணி காட்டக்கூடிய சூழல் பாருங்க. நான் இருக்கேன் சிற்பக்கலையில் தீர்த்தாங்கரர் மகாபீரர் இவர் தான் இவங்களுடைய குழந்தைகள். இவங்களை தான் இவங்க வந்து தொடர்ச்சியா சிற்பனா அடிச்சிருக்காங்க. பாருங்க எப்படி வேலை பார்த்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சல்யூட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கக்கூடிய என்னுடைய வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா பேருக்கும் என்னுடைய சல்யூட். சந்தோஷமா இருக்கு. 120 கிலோமீட்டர் பயணிச்சு வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் இப்படி ஒரு விஷயத்த பார்க்குறோம். மகாபலிபுரத்தை மிஞ்சிய ஒரு விஷயமாவது ஹைட்டு. நான் எப்படி அடித்தாங்கன்னு தெரியல, வீடியோ நேராக வச்சோம்னா தெரியாது. அதனால உங்களுக்கு ஜூம் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேருக்கு நேராக வச்சிருக்கேன் பாருங்க. கருப்பணசாமி கோயிலுக்கு பின்னாடி தான் இந்த சிற்பங்கள் இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து இவ்வளவு எழுத்துக்கள் இருக்கு. இங்கே வந்து தொடர்ச்சியாக எடுத்துருக்கோம். மேலாடை இல்லாமல் இருக்கிறவங்க பெண்களும் ஆண்களும் இங்கே வந்து அவங்களுடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. நான் பூந்து வாழ்ந்துருக்காங்க சிற்பத்தில். ஆமாம் எப்படினா அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஆமாம் அந்த காலத்துலேயே நாங்கள்லாம் அசால்ட்டு அந்த மாதிரி எங்கே வந்து பாவம் வந்தாலும் தலையை தாக்கிட்டுருக்காங்க. யாரோ குரங்குலாம் செய்யலை. இங்கே இருக்க ரெண்டு கால் குரங்கு வால் இல்லாத குரங்குலாம் எதாவது செஞ்சுருக்கோம். இங்கே வந்து பாதையே இல்லை. எப்படிமே நின்று அடித்தாங்க தெரியல. உங்களை பார்க்கும்போது நான் பிரமிப்பாக இருக்குது. ஆனால் தினமும் ஒவ்வொரு பிரமிப்பு கொடுத்துக்கிறீங்கப்பா. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இவங்களை வந்து எடுக்கிற வர்றது ஒரு சந்தோஷம். இவங்களை எடுத்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு சங்கடம். ஆமாம் நம்ம வரையும் செய்வோம். இந்த கேட்டை திறந்து தான் உள்ளே போகணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு அப்படியே பின்னாடி இருக்குது. முதல் பார்த்தது கோயிலுக்கு லெஃப்ட் சைடு. இது அப்படியே பின்னாடி இருக்குது. இதுவுமே அவங்களுடைய சிற்பங்கள் நிறையா பொறிக்கப்பட்டிருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கோம். வருங்க நல்லா அழகா சிற்பம் அடிச்சிருக்காங்க. இவங்களை வேண்டி வணங்கி இங்கே எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்கன்னு தெரியல. ஏதோ கொண்டு இந்த சிற்பங்கள்லாம் அடிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் தெய்வம் ஊட்டக்கூடிய வழிமுறைகள் இருந்திருக்கு. உங்களுக்கு சின்ன சின்ன ஓட்டைகள், 4 ஓட்டைகள் இருக்கு. இங்கே மருத்துவ துறையும் இருக்கு. இங்கே வந்து சின்னதாக ஒரு ஆள் உட்காரலாம். இந்த வரே சார் பாருங்க மலையெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. அப்படியே போனோம்னா இங்கே ஒரு சின்ன குகை ஒன்று இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்தோம்னா இங்கேயுமே சின்ன சின்ன குழிகள் இருக்கு. உள்ளேயும் குகை இருக்கு. இங்கேயுமே அவங்க வந்து
வாசிச்சிருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கலாம். இங்கேயும் சமணர்களுடைய தெய்வங்களை மடித்து அவன் வாழ்ந்து வணங்கி இருந்திருக்காங்க. இதுக்குள்ளே இங்கே இருக்கு. இதுலாம் உள்ள போய் இங்க அவங்க இருந்திருக்காங்க.